நாடாளுமன்றத்தில் சண்டைக்கு தயாரான அரசியல்வாதிகள் பற்றி வெளியான காணொலி தென்னிலங்கையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய தினம் இலங்கை நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் மீண்டும் இலங்கை மக்கள் மத்தியிலும் உலக நாடுகள் மத்தியிலும் இலங்கை நாடாளுமன்றம் பற்றிய கீழ்த்தரமான கண்ணோட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் விமர்சிக்கிறார்கள். எத்தனை குழந்தைகளுக்கு இந்த சிங்கள வன்முறை புகுத்தப்படுகிறது? அன்பார்ந்த சிங்கள மக்களை உணருங்கள். இந்த நாட்டில் வாழ்கிற சிங்கள மக்களிடம் நான் பகிரங்கமாக கோரிக்கை வைக்கிறேன். இந்த பாராளுமன்றம் நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய சிங்கள தலைவர்கள் இங்கு ஒரு போர்க்களமாக, சண்டை பிடிக்கின்ற இடமாக, வன்முறை களமாக இந்த பாராளுமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். அமைதியை ஏற்பட்டது. ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சபையின் நடுவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே அடிப்பட தயாரான காணொலிகளும் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரின் பெர்னாண்டோ, பொஜன பிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குடியாராட்சி ஆகியோர் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் முரண்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இரண்டாவது மாடியில் உள்ள லிப்ட் அறைக்கை ஆரம்பித்த மோதல் பிரதான வாயில் வரை தொடர்ந்ததாகவே தெரிவிக்கப்படுகின்றது. ஏனைய எம்பிக்களின் தலையீட்டினால் நிலைமை சுமூகமாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற போலீசார் நிலைமையை சமாளிக்க தலையிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பான காணொலிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கின்றன. இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்துவது போன்று இன்று இடம்பெற்ற அமர்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாற்றுகையில் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதன் அடிப்படையில் இலங்கை நாடாளுமன்றம் சிங்கள அரசியல் தலைவர்களின் வன்முறைகள் உச்சத்தொட்டுள்ள நாடாளுமன்றமாக மாறியுள்ளதாகவே அரசியல் வல்லுநர்கள் விமர்சிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் தொடர்பான காணொலிகளை முழுமையாக நாங்கள் காணொலியில் பார்க்கலாம். මෙන්න අවුරුදු දෙක දවසේ පාස්කෘපහාරය සමරන ආණ්ඩුව සතුට 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 විඳිනවා පාස්කෘපහාරය ආණ්ඩුව මේ තියෙන්නේ මේ ඉන්නේ මදුර විතාන කොළඹ දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයා මේ ඉන්නේ පාස්කෘපහාරය සතුට විඳිනවා இன்று கூட இந்த பாராளுமன்றம் ஒரு நியாயமான சபையாக எங்களுக்கு தென்படவில்லை. ஒரு அறுதி பெரும்பான்மையோடு இருக்கிற அரசாங்கம் சிறிய அளவில் இருக்கின்ற சபையில் இருக்கின்ற அங்கத்தவர்களை நோக்கி தாக்குதல் நடக்கும் நோக்கோடு, தாக்குதல் நடத்தும் நோக்கோடு ஒரு அநாகரிகமற்ற முறையில் இந்த சபை செல்கிறது. இதே நபர்கள்தான் சென்ற வருடமும் பைபிளை தூக்கி எறிந்தார்கள், பகவத்கீதையை எறிந்தார்கள், இதே சபாபீடத்தை அலங்கோலப்படுத்தினார்கள். இன்று திரும்பவும் அதே வகையான முறையில் இந்த பாராளுமன்றம் செல்கிறது. நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது கூட ஒரு நியாயமற்ற, சத்தியமற்ற, நேர்மையற்ற முறையிலே இந்த பாராளுமன்றம் சென்று கொண்டிருக்கிறது. இங்கே நியாயங்களை சொல்ல முடிவதில்லை. கருத்துக்கள் கேட்பதற்கு யாரும் இருப்பதில்லை. கருத்துக்களை நியாயபூர்வமாக முன்வைக்கின்ற, கருத்துக்களை கருத்துக்களாகவே மதிக்கின்ற ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்தவர்களை இந்த நாடாளுமன்றத்திலே காண முடிவதில்லை. ஏன் நீங்கள் வன்முறை ரீதியாக சிந்திக்கிறீர்கள்? இதுதானே தமிழர்கள் மீதும் நடத்தப்பட்டது. 1950களில் 55களில் தமிழர்கள் அகிம்சை வழியிலே போராடினார்கள், நியாயத்துக்காக போராடினார்கள், கண்ணியத்தோடு கேட்டார்கள், அவர்களை ஆயுதம் கொண்டு அடக்கினார்கள். இதே கோல்பேஸிலே தமிழர்கள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது போலீசார் குண்டாந்தடி பிரயோகம் செய்தார்கள். அதனால் தானே இளைஞர்கள் ஆயுதம் தூக்கினார்கள். ஆகவே மீண்டும் இதே வன்முறையை இந்த நாடாளுமன்றம் தூண்டுகிறது. இந்த நாடாளுமன்றத்தில் இன்று வன்முறை எத்தனை பேருக்கு காண்பிக்கப்படுகிறது? எத்தனை பாடசாலை சிறுவர்கள், எத்தனை மக்கள் இந்த நாடாளுமன்ற அமர்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? எந்த சின்ன வயசிலே இந்த நாட்டினுடைய உயர்ந்த சபை வன்முறையை சொல்லுகிறது என்றால் இது ஒரு சிங்கள வன்முறைக்குரிய பாராளுமன்றமா? அதே போல இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் நியாயமானவர்களா? நியாயமானவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த சபையிலே ஏன் ஒரு கனவான்களாக நடக்க முடியவில்லை? எத்தனை குழந்தைகளுக்கு இந்த சிங்கள வன்முறை புகுத்தப்படுகிறது? அன்பார்ந்த சிங்கள மக்களை உணருங்கள். இந்த நாட்டில் வாழ்கிற சிங்கள மக்களிடம் நான் பகிரங்கமாக கோரிக்கை வைக்கிறேன். இந்த பாராளுமன்றம் நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய சிங்கள தலைவர்கள் இங்கு ஒரு போர்க்களமாக, சண்டை பிடிக்கின்ற இடமாக, வன்முறை களமாக இந்த பாராளுமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். இதனால் தான் இங்கே வாழுகின்ற தமிழர்களுக்கு கூட ஒரு நீதியை வழங்க முடியாத, சக இனமாக ஏற்றுக்கொள்ள முடியாத, தங்களுடைய சகோதரர்களாக மதிக்க முடியாத தமிழ் பேசும் மக்களையும் இரண்டாவது தரப்பாக பார்க்கின்ற ஒரு சூழல் இந்த நாட்டில் உருவாகி இருக்கிறது. சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.